ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன கற்றுக்க போகிறீங்கன்னா, எப்படி ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ப்ரொமித்தியோஸ் மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டெமோ பார்க்கலாம். நம்ம டெவாப்ஸ் இன்ஜினியர்னால் ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுவாங்க, அதை ரன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஐ பில்ட் இட், ஐ ரன் இட். ஒரு அப்ளிகேஷனை ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணுறது, மானிட்டரிங் பண்ணுறதுன்னு சொல்லி கம்ப்ளீட் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் எடுத்துப்பாங்க. இந்த டெமோவில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் இருக்குது. ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர் மூலமாக சில பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்போஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை நம்ம ப்ரொமித்தியோஸ் மானிட்டரிங் டூல் மூலமாக புல் பண்ண போகிறோம். இந்த ப்ரொமித்தியோஸ் பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் மானிட்டரிங் டூல். டைம் சீரீஸ் டேட்டா பேஸில் மெட்ரிக்ஸை இவங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ எப்படி அப்ளிகேஷன் கூட இவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, HTTP ப்ரோட்டோக்கால், ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரியான என் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி மெட்ரிக்ஸை புல் பண்ணுவாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் இருக்குது, அதாவது ப்ரொமித்தியோஸ் யாமல் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த ஃபைலில் எந்த என் பாயிண்ட்டை கால் பண்ணணும், எவ்வளோ நேர ஃப்ரீக்குவென்சியில் நம்ம கால் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைலில் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ரொமித்தியோஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்லேருந்து மெட்ரிக்ஸை புல் பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர் எக்ஸ்போஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ப்ரொமித்தியோஸ்க்கு புரியவே புரியாது, அந்த மாதிரியான ஃபார்மெட்டில் இருக்கும். நம்ம வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை ப்ரொமித்தியோஸ்க்கு புரிகிற மாதிரியான ஃபார்மெட்டில் கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மைக்ரோமீட்டர்ன்ற மாடியூலை யூஸ் பண்ணலாம். இந்த மைக்ரோமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைப்ரரி. ஸோ ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர் எக்ஸ்போஸ் பண்ணுற மெட்ரிக்ஸை ப்ரொமித்தியோஸுக்கு புரிகிற மாதிரி இவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ப்ரொமித்தியோஸுக்கு மட்டும் இல்லை, நிறைய மானிட்டரிங் டூல்ஸுக்கு புரிகிற மாதிரி இவங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். டெமோவில் இப்போ நம்ம இந்த 4 ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் ரெஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரொமித்தியோஸ் மானிட்டரிங் டூலை டாக்கர் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோம். டாக்கரில் ரன் பண்ணும்பொழுது நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைலையும் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம். 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ப்ரிங் ரெஸ்ட் என் பாயிண்ட்ஸை நம்ம ஹிட் பண்ண போகிறோம். ஃபைனலாக சில பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை ப்ரொமித்தியோஸ் கன்சோலை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது டெமோவில் யூஸ் பண்ண போகிற ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இது ரொம்ப சிம்பிளான ரெஸ்ட் அப்ளிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா, மெட்ரிக் ரெஜிஸ்ட்ரின்ற ஒரு பீனை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹோட்டல் ஆப் கண்ட்ரோலர், இந்த கண்ட்ரோலர் வந்து 2 endpoint இருக்குது, /hotels, அதுக்கப்புறம் /restaurant. இங்கே பார்த்தீங்கன்னா, இந்த என் பாயிண்ட்ஸுக்கு டைம்டு அனோடேஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த அனோடேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த என் பாயிண்ட்டுக்கு உரிய முக்கியமான பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன மெத்தட், சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியரா, அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் எடுத்துச்சுன்னு சொல்லி சில பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸை இவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த ஃபீல்டை வந்து கண்டிப்பாக நம்ம ஆட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, ப்ரொமித்தியோஸால் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்ப்ரிங் அப்ளிகேஷன் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க. ப்ரொமித்தியோஸ் அப்ளிகேஷனை ஸ்ப்ரிங் அப்ளிகேஷனோட பேசுகிறதுக்கு நம்ம எனேபிள் பண்ணணும். ஸோ இந்த ஃபீல்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, pom.xml ஃபைலில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, மைக்ரோமீட்டர் ரெஜிஸ்ட்ரி ப்ரொமித்தியோஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர் எக்ஸ்போஸ் பண்ணுற மெட்ரிக்ஸை ப்ரொமித்தியோஸ்க்கு தேவையான ஃபார்மேட்டில் இவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, ப்ரொமித்தியோஸ்க்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல், அப்புறம் எந்த என் பாயிண்ட்டில் வந்து யூஸ் பண்ணி ப்ரொமித்தியோஸ் இந்த அப்ளிகேஷன் கூட பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் எந்த அப்ளிகேஷன். ஸோ டாக்கரில் ரன் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து இந்த என் பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் ப்ரொமித்தியோஸ் மெட்ரிக்ஸை புல் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம போஸ்ட்மேன்லேருந்து ஆக்சுவேட்டர் என் பாயிண்ட்டை நம்ம ஹிட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து இந்த ஆக்சுவேட்டர் என் பாயிண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுடைய மெட்ரிக்ஸை பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா, ப்ரொமித்தியோஸுடைய என் பாயிண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரிங் ஆக்சுவேட்டர். அதுக்கப்புறம் ப்ரொமித்தியோஸோட என் பாயிண்ட் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது JVM ரிலேட்டட் மெட்ரிக்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் என் பாயிண்ட்ஸுடைய மெட்ரிக்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த என் பாயிண்ட்டை நம்ம வந்து ஹிட் பண்ணும்பொழுது அந்த என் பாயிண்ட்டுக்குரிய பெர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸும் இங்கே நமக்கு பார்க்க முடியுது. இப்போ நம்ம அந்த அப்ளிகேஷனில் இருக்கிற 2 endpoint நம்ம ஹிட் பண்ணிவிடுவோம். ஸோ தட் ப்ரொமித்தியோஸ் கன்சோலில் நம்மளால் இந்த கவுண்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஆல்ரெடி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம ப்ரொமித்தியோஸ் மானிட்டரிங் டூலை டாக்கர் மூலமாக ரன் பண்ண போகிறோம். இந்த கமாண்ட் பார்த்தீங்கன்னா, டாக்கர் ரன் -T போர்ட் வந்து 1990 வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ரொமித்தியோஸ்க்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைல் கொடுக்கணும். அதாவது எந்த அப்ளிகேஷனை மானிட்டர் பண்ணணும், எவ்வளோ நேரம் வந்து மானிட்டர் பண்ணணும், எந்த என் பாயிண்ட்டில் வந்து ஹிட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை இந்த ப்ரொமித்தியோஸ் யாமல் ஃபைலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் நம்ம இந்த டாக்கருக்கு நம்ம இன்புட்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இமேஜ் தான் நம்ம வந்து டாக்கர்லேருந்து புல் பண்ண போகிறோம். இந்த கமாண்டை கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா, ப்ரொமித்தியோஸ் வந்து ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கன்சோல் மூலமாக அதை பார்க்கலாம். ப்ரொமித்தியோஸ் மானிட்டரிங் டூல் வந்து டாக்கரில் ரன் ஆகிட்டுருக்கு. நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் 1919 கொடுத்த உடனே
என்னால் ப்ரொமித்தியஸ் மானிட்டரிங் டூலுடைய கன்சோலை பார்க்க முடியுது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரிங் டூலுடைய கன்சோல். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா மெட்ரிக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ், இந்த ஜேவிஎம் ரிலேட்டடுக்கு உண்டான மெட்ரிக்ஸ், அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்ளிகேஷன் மெட்ரிக்ஸை பார்க்க முடியும், அந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு உண்டான மெட்ரிக்ஸ் இங்கே பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்து ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் சொல்லி, ஸோ அதனுடைய கவுண்ட்டை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மானிட்டரிங் ஹோட்டல்ஸ் ரெக்வஸ்ட் செகண்ட்ஸ் கவுண்ட் அப்படின்னு சொல்லி இந்த மெட்ரிக்ஸை மானிட்டர் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 39 டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஸ்டேட்டஸ்லாம் பார்க்க முடியும், என்ன எண்ட் பாயிண்ட், என்ன வேர்ஷன், என்ன மெத்தட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்க முடியும், என்ன ஐபி அட்ரஸ், எந்த போர்ட் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளால் பார்க்க முடியும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் எண்ட் பாயிண்ட்டே நம்மளால் இங்கே பார்க்க முடியும். இது வரைக்கும் 27 டைம்ஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ அதனோட டீட்டெயில்ஸை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ப்ரொமித்தியஸ் மானிட்டரிங் டூல் வந்து யூஐயில் நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கிடையாது, ஃபீச்சர்ஸ் கிடையாது, ஆனால் இவங்களால் டேட்டாவை நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மெட்ரிக்ஸை வந்து கலெக்ட் பண்ணி இந்த டைம் சீரிஸ் டேட்டா பேஸில் நல்லா ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு வேறு ஒரு டூல் இருக்குது, அதாவது கிரஃபானான்னு சொல்லுவோம். அந்த கிரஃபானா டூலில் நம்மளால் அழகாக டேஷ்போர்டை க்ரியேட் பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை எப்படி ப்ரொமித்தியஸ் மானிட்டரிங் டூல் யூஸ் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டெமோ பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.